இணைகின்ற நற்றாய்க்கும் இணைவழக்கம் தமிழ்ச்செவிலிக்கும் முதற்கண் வணக்கம். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் யூகேவோட அன்பான வணக்கங்கள். கனவு மனுஷன் குழந்தையாக பிறந்ததிலிருந்து சாகும் வர கனவு என்பது நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த கனவு எதுக்கு வருது அப்படிங்கிற கேள்விக்கு அறிவியல்கிட்ட கூட பதில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய கனவுகள் ஒவ்வொருவருக்கும் என்ன பலனை தருது அப்படிங்கிறத நான் படித்த தெய்வீகம்.com கனவு பலன்கள் அப்படிங்கிறதுலேருந்து தான் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். எந்தெந்த கனவுகளுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். பொதுவாக எல்லாருக்கும் கனவுகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் குறிப்பிட்ட சில நேரங்களில் நாம் ஆழ்ந்த நிலையில் தூங்கும்போது கனவுகளுக்கு நிச்சயம் பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நமது கனவில் வரும் விஷயங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலில் வரும் எல்லா வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாம் பிறரை அடிக்கிற மாதிரி கனவு கண்டா நண்பர்களால் புகழப்படும் நிலை ஏற்படும். மேலும் புதிய நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க. புகழ் பன்மடங்கு பெருகும். நமக்கு அடிபட்டு காயம் இருக்கிற மாதிரி கனவு கண்டோம்னா தன அபிவிருத்தி, அதாவது பணம் அதிகமாக வந்து சேரும். அதே மாதிரி கத்தி துப்பாக்கியால் சுடப்பட்டு காயமடைந்ததாக கனவு காண்பது அவ்வளவா நல்லது கிடையாது. நமக்கு ஏதேனும் பழி அல்லது பாவம் வந்து சேரும். ஜனாதிபதி, பிரதமர் போன்ற மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் நமக்கு கனவில் வந்தாங்க அப்படின்னா சமூகத்தில் நமக்குன்னு ஒரு பெரிய அந்தஸ்தும் மதிப்பும் உண்டாகும். மனமாகாத இளம்பெண் கனவுல வந்தால் அந்த பெண்ணோட குடும்பத்தை விட பல மடங்கு வசதி மிக்கவனாக நாம் இருப்போம். அரச குடும்பத்தோட, அதாவது பணக்கார குடும்பத்தோட பழகுவது போன்ற கனவு வந்ததுன்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். அப்சரஸ்னு சொல்லப்படுற தேவலோக பெண்கள் ஆண்களுடைய கனவுல வந்தாங்கனாக்கா எதிர்பாராத நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாத பெண்களின் கனவுகளில் வந்தாங்கனாக்கா அந்த பெண்களுக்கு வெகு சீக்கிரமாக திருமணம் நடக்கும். திருமணமான பெண்களினுடைய கனவில் வந்தாங்கனாக்கா மிகுந்த பொருள் வரவு அவர்களுக்கு உண்டு. அழகற்ற பெண்கள் ஒருத்திய திருமணமாகாத ஒரு ஆண் தன்னோட கனவுல பார்த்தாரு அப்படின்னா அதற்கு நேர்மாறான பலனளிக்கும் வகையில் ஒரு அழகான பெண் அந்த ஆண் மகனுக்கு மனைவியாக அமைவாள். அதிசயமானவர், பார்ப்பதற்கே விந்தையான மனிதர் அல்லது நூதனமான பொருட்கள் இப்படி உங்கள் கனவுல வந்தது அப்படின்னா எதிர்வரும் தீமையை சுட்டி காட்டுவதற்காகவே இந்த கனவு நமக்கு வந்திருக்கிறதா அர்த்தம். நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம் போன்ற பல்வேறு வாய்ப்புகள் வர்றதுக்கு அதிகம். அடிதடி தகராறு, சண்டை, சச்சரவுகளில் நீங்கள் சிக்கி கொண்டு தவிப்பது போல கனவு வந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைதியானதாக, உங்களை சுற்றி இருக்கும் எல்லோருடனும் சுமூக உறவு கொண்டதாக அமையும். பிறர் நம்மளை அடிக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா நமக்கு பகைவர்கள் இல்லை என்று எடுத்துக்கணும். பகைவர் இருப்பின் அவர்களும் பகைமையை மறந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஒருத்தர் வாய்விட்டு பலமாக அழற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் பல இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கனவில் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து, தொல்லை ஏற்படுவதாக கனவு கண்டதுன்னா பலன்கள் அதற்கு நேர்மாறாக வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் அமையும். மற்றவர்கள் ஆபத்தில் சிக்கியிருப்பது போல கனவு கண்டா நண்பர்களால் தொந்தரவுகள் உண்டாகும். ஒருவர் அரிசியை கனவுல கண்டாலோ அல்லது கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு வர மாதிரியான கனவுகள் வந்தாலோ அவர் செய்யும் தொழிலில் அபிவிருத்தி அடைந்து, அதாவது மிகுந்த லாபம் அடைந்து மிகப்பெரிய அளவில் பெரிய ஆளாக வருவார். நம்முடைய கனவுல விலங்குகளும் பறவைகளும் வினோதமாக காட்சி தருவது உண்டு. அந்த வகையில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அன்னப்பறவையை பார்க்கறது அவ்வளவு நன்மையானது கிடையாது. விடலை பருவ வயதில் உள்ள ஒரு இளைஞன் கனவுல கருப்பு நிற அன்னப்பறவை பார்த்தாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் பெரும் ஏமாற்றங்களுக்கும் விரக்திகளுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். மேலும் அந்த இளைஞனின் தன்மானத்துக்கு இழுக்கும் ஏற்படும். திருமணமாகாத இளம்பெண் கனவுல கருப்பு அன்னத்தை பார்த்தாங்க அப்படின்னாக்கா அந்த பெண் ஏதேனும் ஒரு வருந்தக்கூடிய செய்தியை கேட்பாங்க. அதே சமயத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அன்னத்தை பார்த்தோம் கனவுல அப்படின்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் நிறைந்ததாக அமையும். நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சரை, அதாவது ஆசிரியரை யாராவது கனவுல கண்டோம் அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் வளங்கள் அனைத்தும் அமோகமாக பெருகும், பண வரவும் அதிகரிக்கும். நீங்கள் இறந்து போனவங்க கூட பேசுகிற மாதிரியான கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயரும் மிக சிறப்பான புகழும் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். ஒருவருக்கு இறந்து போன அவங்களுடைய அப்பா அல்லது அம்மா கனவுல வந்தாங்க அப்படின்னாக்கா கனவு கண்டவருக்கு ஏற்பட போகக்கூடிய ஆபத்து அல்லது இடையூறை சுட்டி காட்டுவதற்காகவே அந்த கனவு வந்ததா அர்த்தம். இது பலருடைய வாழ்வில் ஏற்பட்ட அனுபவத்தின் உண்மையாகும். ஒருவருடைய கனவுல தானே இறந்து விட்டது போல கனவு வந்தது அப்படின்னா அது நன்மையே குறிப்பிடும்னு சொல்லலாம். சுக வாழ்க்கை உண்டாகும். உங்களுடைய உறவினர், அதாவது சொந்தக்காரர் எவராவது இறந்து விட்டார் அப்படிங்கிற கனவு வந்தது அப்படின்னா அவருடைய துன்பங்கள் வெகு விரைவில் நீங்க போகிறது அப்படின்னு அர்த்தம். உங்கள் நண்பர் ஒருவர் இறந்து போனது போல கனவு வந்தது அப்படின்னா வெகு விரைவில் ஏதேனும் ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரும். கனவில் ஒரு நபருடைய குழந்தை இறந்தது போல வந்தது அப்படின்னா அவருக்கு வர இருக்கின்ற பேராபத்து ஒன்றை சுட்டி காட்டுவதாக அந்த கனவு அமைந்திருக்கிறது என்று அர்த்தம். தன்னுடைய மனைவி இறந்து விட்டார் போல கனவு உண்டானால் மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்க இருப்பதை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஒருவருடைய இறந்து போன மனைவி விண்ணுலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது போல கனவு கண்டால் அவரின் வாழ்க்கை, அதே போல இறந்து போன மனைவியுடைய முகம் துயரம் தோய்ந்ததாக இருப்பின் வாழ்க்கை நிலையற்றதாக மாறும். நம்முடைய கனவுல இறைவன் வாழும் கோயிலை காண்பது பல நன்மைகளை தரும். செய்யும் தொழில், வியாபாரம் முன்னேற்றம், நவீன ரக தொழில்களில் ஈடுபாடு உண்டாகும். மக்களுக்கு சேவை புரியும். அறச்செயல்களில் ஈடுபட்டு புகழ்பெற வழிவகை செய்யும். புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் சூழல் உண்டாகும். அதே நேரம் பாழடைஞ்ச அல்லது தெய்வ விக்கிரகம் இல்லாத கோயில்களை கனவுல காண்பது அவ்வளவா நல்லது கிடையாது. அத்தகைய கனவு நீங்கள் முயற்சிக்கும் செயல்களில் தோல்வியையும் பெரும் நஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் கோயிலில் நுழைந்து இறைவனை வழிபடுவது போல கனவு கண்டீர்கள் அப்படின்னாக்கா ஈடுபடும் செயல்களில் முதலில் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் முடிவில் அந்த இறைவனின் அருளால் அனைத்தும் நன்மைகளாகவே நடந்து முடியும். கனவில் கோயிலினுடைய மணி ஓசை கேட்பது போன்று உணர்ந்தால் அதற்கு சில பலன்கள் உண்டு. கோயில் மணி ஓசை ஒரே சீராக ஒலிப்பது போல உணர்ந்தால் பிள்ளையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும், பண வரவும் அதிகரிக்கும். ஆனால் கோயில் மணி ஓசையில் ஒலியினுடைய சத்தம் சீரற்றதாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை பல சிக்கல்கள் உருவாவதோடு பண விரயமும் ஏற்படும். உங்களுடைய கனவில் ஆலமரத்தை கண்டால் நீங்கள் செய்கின்ற தொழிலில் மேலும் அபிவிருத்தி ஆகும், பொருள் வரவும் உங்களுடைய சுற்றத்தார் இணக்கமும் பாசமும் ஏற்படும். உங்களை விட வயதில் மூத்தோர் அல்லது மகான்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்வது போல கனவு கண்டால் நீங்கள் செய்யும் தொழிலில் மேன்மையும் மிகுந்த பொருள் சேர்க்கையும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து சேரும். உங்களுடைய கனவில் ஆரஞ்சு பழத்தை கண்டீர்கள், ஆனால் எதிர்பாராத பொருளிழப்பு ஏற்படும். நோய் அல்லது விபத்தில் உடலில் காயம் உண்டாகலாம். உங்கள் மீது வீண் பழி சுமத்தப்பட்டு அவப்பெயர் ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமையலாம். உங்களுடைய கனவில் இஞ்சியை பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நோய்களால் பாதிப்பு ஏற்படுவதற்கு சாதகமான சூழ்நிலை உள்ளதுன்னு அர்த்தம். ஒருத்தர் தன்னுடைய கனவில் இனிப்பான பலகாரங்களை காண்பது போன்ற கனவு வந்தது அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உங்களுடைய வருங்கால வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்பதற்கான அறிகுறி தான் இந்த இனிப்பு வகைகள். ஒருவருடைய கனவில் தான் இளைத்து மிகவும் ஒல்லியா ஆனது போல கனவு வந்தது அப்படின்னா அவரது குடும்பத்தின் நிலை மேன்மையுறும் என்பதற்கான அறிகுறிதான் அந்த கனவு. இரும்பு கனவில் காண்பது பொதுவாகவே மனோ வலிமையை அதிகரிக்கும். ஆனால் மிகவும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். சிலருக்கு கஷ்டங்கள் வந்து நீங்கும், வேறு சிலருக்கு தரித்திர நிலை உண்டாகும். இரும்பை தொட்டு கையில் எடுப்பது போன்ற கனவு காண்பது அவ்வளவாக சிறந்தது கிடையாது. நாம் இப்போ போக போகிற செக்மெண்ட் யூகே டைம்ஸ். 1, நாம் கனவு கண்ட அடுத்த 5 நிமிஷத்தில் 50% மறந்துடுறோம். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே 90% கனவுகளை உடனடியாக மறந்துடுறோம். 2, கண் பார்வையற்றவர்களாலும் கனவுகளை காண முடியும். 3, கனவு காண்பவர்களில் 12% மக்கள் மட்டுமே கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் கனவு காண்கிறார்கள். மீதமுள்ள அனைவரும் கலரிலேயே கனவு காண்கிறார்கள். 4, 1915லிருந்து 1950 வரை கணக்கெடுப்பின்படி பெரும்பாலான மக்களும் கருப்பு வெள்ளையிலேயே கனவு கண்டிருந்தனர். ஆனால் 1960ற்கு பிறகு 4.4% மக்கள் 25 வயதுக்கு உட்பட்டோர் கருப்பு வெள்ளை நிறத்திலும் மீதமுள்ளவர்கள் கலர் நிறத்திலும் கனவு காண்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு கூறுகிறது. இதற்கு காரணம் நாம் பயன்படுத்தும் டிவி, மொபைல் ஃபோன் ஆகிய அனைத்துமே. 5, ஒரு நாளைக்கு சராசரியாக 2 மணி நேரம் கனவு காண்கிறோம். அதே சமயத்தில் 4 முதல் 7 வகையான கனவுகளை ஒரே இரவில் காண்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் பாருங்கள். மேலும் இதே போன்ற வேறு எந்த இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இத்துடன் நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நிறைவாய் உயர்வாய் நான் உங்கள் UK.